வந்து விவேகானந்தர கேந்திரா வந்து பால்வாடிஸ் மூலமா வந்து சமய வகுப்பு இந்த மூலமா வந்து நம்மளுடைய பண்பாட்டை வந்து ஈடுபடுத்துறாங்க. இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லும் பொழுது இன்னைக்குள்ள யுங்கர் ஜென்ரேஷன் ஸ்கூல்ல உள்ளவங்க காலேஜஸ்ல வந்து ஹையர் லெவல்ல வந்து கேம்ப் மெயின்டைன் பண்ணி இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து பண்பாட்டு வந்து அவங்களுக்கு வந்து பழகி கொடுப்பாங்க. இதே இது எங்களை மாதிரி வேலைக்கு போயிட்டுப்பாங்க, அதாவது எபோவ் 30 இந்த மாதிரில இருக்கவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து அந்த பண்பாடு பி விவேகானந்த கேந்திரத்தோட இயக்கம் அவங்களோட தொடர்பு கொண்டு வந்து அவங்கள வந்து மக்களோட சோசியல் சர்வீஸ் ஈடுபடுத்துறது அதுக்கு ஏதாவது ஈஸியான வழி. விவேகானந்த கேந்திரம் வந்து நிறைய ஒரு வருஷத்துக்கு 8-10 யோகா கேம்ப் கன்னியாகுமரியிலேயே நடக்குது உடனுறை அதை தர நம்முடைய கிளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஒரு கட்டாய நடவடிக்கையாக யோகா கேம்ப் செய்யணும். அது யோகா கேம்ப்ங்கிறது உங்களுக்கு கேந்திரத்துக்குள்ள உள்ளே வருகின்ற நுழைப்பயிற்சிட்டு தான், அதற்கு வந்த பிறகு கேந்திரத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் உங்களை ஈடுபடுத்துவோம். இப்படி கேந்திரத்தினுடைய பண்பாட்டு வகுப்புக்கு வந்தவங்க, கேந்திரத்தினுடைய யோகா முகாமுக்கு வந்தவங்க, கேந்திரத்தினுடைய கண் முகாமுக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, கேந்திரம் வந்து ஒரு ஒரு பீஸ்மீல் ஆர்கனைசேஷன் இல்லை, ஒரு முழுமையான பணி திட்டம் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன். நீங்க நுழைகின்ற வாசல் கண்முகமா இருக்கலாம், சத்துணவா இருக்கலாம், பண்பாட்டு போட்டி இருக்கலாம், கல்லூரி அளவிலாக பண்பாட்டு போட்டியா இருக்கலாம். உள்ள வந்த பிறகு இந்த அமைப்பு ஒரு முழுமையான பன்முக ஆளுமையை வளர்க்கின்ற ஒரு அமைப்பு அப்படித்தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வருகின்ற போது ஏதாவது ஒரு கேம்ப் மூலமா வந்திருப்பாங்க, ஆனா உள்ள நுழைந்த பிறகு கேந்திரத்தோட தன்னை முழுமையா ஈடுபடுத்தி அதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம கிளைமைகள் எல்லா கிளை மையங்கள் எல்லாத்துலயுமே நிறைய வருடத்துல விழாக்கள் நடத்துறாங்க, தொண்டு நடவடிக்கை நடத்துறாங்க, இதெல்லாம் யார் செய்யறாங்க? கேந்திரத்துல முழு நேர ஆயுட்கால தொண்டர்கள்னு பார்த்தா 200-300 பேர் இருப்பாங்க, ஆனா லட்சக்கணக்கில் உள்ளூர் தொண்டர்கள் கேந்திரத்தோடு இணைந்து நடத்துகிறார்கள். ஆகவே அதுதான் நம்ம கேந்திரத்துடைய உயிர் நாடியே. அதனால கட்டாயம் உங்களை பொறுத்தவர்களுக்கு வரவேற்பு உண்டு, வாசல் உண்டு, வாசல் இருக்கிறாங்க உள்ள வாங்க. மிகப்பெரிய விசாலமான படிக்கூடம் இடையில